சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே. வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் செப்டம்பர் 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 60வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் பெண்கள் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதிய தேசிய சாதனை புரிந்துள்ளவர் யார்? சான்சரனேட் பார்க்கும்போது ஹர்மிலன் ஹவுர் பைன்ஸ் அவர்கள் தான். 60வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் பெண்கள் ஓட்டப்பந்தயத்தில், அதாவது 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதிய தேசிய சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கானா இருக்கக்கூடிய ஹனம்கொண்டாவில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தான் இந்த 60வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு. இதில் ஹர்மிலன் ஹவுர் பைன்ஸ் அவர்கள் 1500 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 4:05 ரீச் பண்ணி புதிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. இந்த ஹர்மிலன் ஹவுர் பைன்ஸ் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். இதோட முந்தைய சாதனை என்னன்னு பார்க்கும்போது சுனிதா ராணி அவர்கள் படைச்சிருப்பாங்க 2002 ஸோ அதை க்ராஸ் பண்ணி இப்போ ஹர்மிலன் கவுர் பைன்ஸ் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இந்திய பெண் தெலுங்கானாவில் நடந்த 60வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 4:05 எட்டி புதிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஏக் பஹால் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள இந்திய அமைச்சகம் எது? சான்சரனு பார்க்கும்போது சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம். ஸோ சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் தான் இந்த ஏக் பஹால் அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரச்சாரம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள நீதித்துறை தான் இந்த ஏக் பஹால் அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரச்சாரம் நாடு முழுவதும் செப்டம்பர் 17 அக்டோபர் 2 நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்ப சட்டம் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் அதை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சாரத்தை அமைக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏக் பஹால் அப்படிங்கிற பிரச்சாரம் கிட்டத்தட்ட 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 633 மாவட்டங்களிலிருந்து 50,000 கிராம பஞ்சாயத்துகள் 51,434 பொது சேவை மையங்கள் மூலமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தோட நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்பம் சட்டம் ரிலேட்டடாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சாரத்தை நடத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கும்போது கிரண் ரிஜிஜு அவர்கள் தான் இந்த ஒரு பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரிலேட்டடாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சாரம். இதோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏக் பஹால். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஃபினோ பேமெண்ட்ஸ் வங்கி தனது முதல் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சான்சர் என்னன்னு பார்க்கும்போது பங்கஜ் திரிபாதி. ஸோ பங்கஜ் திரிபாதியை தான் ஃபினோ பேமெண்ட்ஸ் வங்கியோட முதல் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் ஒரு இந்திய நடிகர். ஸோ பங்கஜ் திரிபாதியை ஃபினோ பேமெண்ட்ஸ் வங்கியோட முதல் விளம்பர தூதராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. 2 காலத்திற்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கட்லி என்ற மீனை மாநில மீனாக அறிவித்துள்ள இந்திய மாநிலம் எது? சான்சரனேன்னு பார்க்கும்போது சிக்கிம். ஸோ சிக்கிம் தான் கட்லி அப்படிங்கிற மீனை மாநில மீனாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சிக்கிம் அரசு கூப்பர் மக்சிரை, இந்த மீனோட நேம் என்ன போய் பார்க்கும்போது கூப்பர் மக்சிரை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை கட்லி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ அந்த மீனை தான் சிக்கிம் அரசு மாநில மீனாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மீனோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியோ லிசோலிசஸ் ஹெக்லோ சாரி ஹெக்ஸா ஹோனலபிஸ் அப்படிங்கிறது தான் இந்த மீனோட அறிவியல் பெயர். இதை அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கட்லி அப்படிங்கிற பெயர் கொண்டு அழைப்பாங்க. ஸோ இந்த மீன் தான் சிக்கிம் அரசு அதோட மாநில மீனாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கட்லி மீனின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுறதுக்காகவும் அதோட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தான் இந்த ஒரு முடிவை எடுத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்லி என்ற மீனை மாநில மீனாக அறிவித்துள்ள இந்திய மாநில அரசு எதுன்னு பார்க்கும்போது சிக்கிம்.
இதோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூப்பர் மக்சிரை ஆர் கட்லி. இதோட சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியோலிசோலிசஸ் ஹெக்ஸோஹோனோலிபிஸ் அப்படிங்கிறது தான் இந்த மீனோட சயின்டிபிக் நேம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹத்தை மிளகாய் எந்த இந்திய மாநிலத்தில் பெயர் பெற்றது? என்னன்னு பார்க்கும்போது மணிப்பூர். ஸோ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஹத்தை மிளகாய் மற்றும் நேமெங்லாங் மாண்டர் ஆரஞ்சு இந்த ரெண்டுத்துக்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹத்தை மிளகாயும் டேமெங்லாங் மாண்டரின் ஆரஞ்சு ரெண்டு இதுக்கும் வந்து புவிசார் குறியீடு வழங்கி ஜிஐ டேக் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது எங்கே விளையுது அப்படின்னு பார்க்கும்போது மணிப்பூர் மாநிலத்தில் விளையுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்த ஹத்தை மிளகாய் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் இதில் கால்சியம் மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேமெங்லாங் மாண்டரின் ஆரஞ்சுங்கிறது இது அளவில் பெருசாகவும் அதே மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட் இது இனிப்பு புளிப்பு சேர்ந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கிறதாகவும் சராசரியாக 732.76 கிராம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஜிஐ டேக் வழங்கியிருக்கிறாங்க. இதோட எங்கே விளையுது அப்படின்னு பார்க்கும்போது மணிப்பூர் மாநிலத்தில் விளையுது. ஸோ ஹத்தை மிளகாய் டேமெங்லாங் மாண்டரின் ஆரஞ்சு சேர்ந்ததுக்கும் ஜிஐ டேக் வழங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரகதி என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள இந்திய நிறுவனம் எது? என்னன்னு பார்க்கும்போது இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தான் இந்த பிரகதி அப்படிங்கிற புதிய மொபைல் செயலியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி அதிகாரிகளின் பிரத்யேக பயன்பாட்டிற்காக ஒரு புதிய மொபைல் செயலி பிரகதி அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலியை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரிகளோட பயன்பாட்டிற்காக தான் இந்த ஒரு மொபைல் செயலியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்ஐசியோட தலைமையகம் மும்பை. எல்ஐசி எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 1, 1956. எல்ஐசியோட இப்போதைய தலைவர் MR குமார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளவர் யார்? என்னன்னு பார்க்கும்போது பங்கஜ் அத்வானி. ஸோ பங்கஜ் அத்வானி அவர்கள் தான் 2021 ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்தியாவின் பங்கஜ் அத்வானி அவர்கள் ஆசியாவோட ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்றிருக்கிறாரு. இது இவரோட இரண்டாவது முறையாக இந்த பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. ஸோ 2019 இந்த ஒரு சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்றிருப்பாரு. ஸோ இப்போவும் ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அந்த 2019 நடந்த பில்லியட்ஸ் ஸ்னூக்கர் ரெட்ஸ் போன்ற எல்லா போட்டிகளையும் கலந்து கொண்டு நிறைய பதக்கங்களையும் பெற்று கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாசின் மர்ஜன் 1989 2001 அலோக் குமார் 2004 ஆதித்யா மேத்தா 2012 இந்த ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர்கள். ஸோ இவங்களோட லிஸ்டில் இப்போ இந்தியாவோட பங்கஜ் அத்வானி அவர்களும் சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ 2021 ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் பங்கஜ் அத்வானி அவர்கள். இவர் இந்தியாவை சேர்ந்தவர். இந்த பட்டத்தை இரண்டாவது வாட்டி வாங்குறாரு. 2019 இந்த ஒரு சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றிருப்பாரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் 61வது மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா மையம் எந்த இந்திய மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஃபேன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாகாலாந்து. ஸோ நாகாலாந்தில் தான் 61வது மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாகாலாந்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய முதல் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காவாகவும் இந்தியாவோட 61வது மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காவும் இது விளங்குகிறது. சரி, எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாகாலாந்தில் இருக்கக்கூடிய கோஹிமா அப்படிங்கிற பிளேஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது நாகாலாந்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக தான், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டெக் பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நாகாலாந்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய முதல் டெக் பார்க் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
இந்தியாவின் 70வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற சிறப்பை பெற்றுள்ளவர் யார்? என்னன்னு பார்க்கும்போது ராஜா ரித்விக். ஸோ ராஜா ரித்விக் அவர்கள் தான் இந்தியாவின் 70வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற சிறப்பை பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் ஆர் ராஜா ரித்விக் 70வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார். 17 வயதான இவர் ஹங்கேரியில் நடைபெற்ற புடாபெஸ்டில் அப்படிங்கிற வெசர் ஹெப்சா கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில வெற்றி பெற்று இந்த பட்டத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஸோ இவர் வாராங்கலை பகுதியை சேர்ந்தவர். ஸோ 70வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஆர் ராஜா ரித்விக். இவர் ஹங்கேரியில் நடந்த புடாபெஸ்டில் நடந்த வெசேர் ஹெப்சா அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் வெற்றி பெற்று இந்த ஒரு பட்டத்தை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளவர் யார்? என்னன்னு பார்க்கும்போது சாரி அமரிந்தர் சிங் தான் ராஜினாமா பண்ணியிருப்பாரு. இப்போ அதுக்கப்புறம் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் வந்து சரண்ஜித் சிங். ஸோ அதனால தான் ஆன்சர் சரண்ஜித் சிங்னு மாற்றி கொடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க, அமரிந்தர் சிங் அப்படிங்கிறவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்போ சரண்ஜித் சிங் அவர்கள் புதிய முதலமைச்சராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பஞ்சாப் மாநிலத்தில் அமரிந்தர் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கல்வி அமைச்சராக இருந்த சரண்ஜித் சிங் சன்னி வந்து புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அவர் சம்பூர் சாஹிப் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ ஆகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால இவரை இப்போ பஞ்சாப் மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரண்ஜித் சிங் அவர்கள் பஞ்சாபின் முதல் தலித் முதல்வர் ஆகிறார். அது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல் தலித் முதல்வர் ஆகிறார் சரண்ஜித் சிங். ஸோ பஞ்சாபோட கவர்னர் பன்வாரிலால் புரோஹித். ஸோ இப்போ பஞ்சாபோட புதிய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சரண்ஜித் சிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்தோ நேபாள நாடுகளுக்கிடையே கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? என்னன்னு பார்க்கும்போது சூரிய கிரண். ஸோ சூரிய கிரண் அப்படிங்கிறது தான் இந்தியா மற்றும் நேபாள நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சியோட பெயர். ஸோ இந்த பயிற்சி இது 15வது சூரிய கிரண் கூட்டு ராணுவ பயிற்சி. செப்டம்பர் 20ல இருந்து நடக்க உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. எங்க அப்படின்னு பார்க்கும்போது உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பித்தோராகர் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டு ராணுவ பயிற்சியோட முந்தைய பதிப்பு 2019ல நேபாளில் நடந்துச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் நடக்க வேண்டியது கோவிட்னால கேன்சல் ஆகி இப்போ 2021ல இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரகண்ட் மாநிலத்தில் பித்தோராகர் அப்படிங்கிற இடத்துல இந்த சூரிய கிரண் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சூரிய கிரண் அப்படிங்கிற பயிற்சி இந்தியா மற்றும் நேபாள நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி. ஸோ இப்போ உத்தரகண்டில் இருக்கக்கூடிய பித்தோராகர் அப்படிங்கிற பகுதியில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான நியூஸ் உள்ளதான் நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல இருந்து ரிவைஸ் பண்ணிடலாம். சர்வதாவது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் பெண்கள் போட்டியில தேசிய சாதனை புரிந்தவர் ஹர்மிலன் ஹவுர்பைன்ஸ். ஏக் பகாஸ் பிரச்சாரம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் மூலமா நடைபெற உள்ளதாகவும் இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்பம் சட்டம் ரிலேட்டடா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சாரம். பினோ பேமெண்ட்ஸ் வங்கியோட முதல் விளம்பர தூதர் பங்கஜ் திரிபாதி. கட்லி என்ற மீனை மாநில மீனாக அறிவித்துள்ளது சிக்கிம் அரசு. இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னு பார்க்கும்போது நியோலி சோலிசஸ் ஹெக்ஸா ஹோனோலபிஸ் அப்படிங்கிறது அதோட சயின்டிபிக் நேம். ஹத்தே மிளகாய் எந்த இந்திய மாநிலத்தில் பெயர் பெற்றது அப்படின்னா மணிப்பூர். ஸோ மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஹத்தே மிளகாய் அண்ட் டேமங்லாங் மாநிலம் அரசு இது ரெண்டுக்கும் ஜிஐ டேக் வழங்கியிருக்கிறாங்க. பிரகதி என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள இந்த நிறுவனம் எல்ஐசி இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அதிகாரிகளுக்கு பயன்பாட்டிற்காக தான் இந்த ஒரு செயலி. ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளவர் அதாவது 2021 ஆண்டிற்கான ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளவர் பங்கஜ் அத்வானி. இந்தியாவின் 61வது மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா மையம் எங்க அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்க்கும்போது நாகாலாந்து. நாகாலாந்து இருக்கக்கூடிய முதல் மென்பொருள் தொழிற்பூங்கா இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த 61வது மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா நாகாலாந்து இருக்கக்கூடிய கோஹிமாவில் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்தியாவின் 70வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற சிறப்பை பெற்றுள்ளவர் ராஜா ரித்விக் அவர்கள்.
பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்துள்ளவர் அமரீந்தர் சிங். ஸோ இப்போ புதிய முதலமைச்சராக சரண்ஜித் சிங் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவர் தான் பஞ்சாப்போட முதல் தலித் முதல்வராகவும் இருக்கிறார். ஸோ இந்தோ மற்றும் நேபாள நாடுகளுக்கிடையேயான கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் சூரிய கிரண். ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் 20லேருந்து உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய பித்தோரோகா அப்படிங்கிற பகுதியில் நடக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.